தேசிய சிறுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். தேசிய சிறகுகள் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், இப்போ நீங்கள் வந்து இந்த மோடியின் தமிழகம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கீங்க, இதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா? நிச்சயமாக. இந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் இது. 27 இருக்குது, 358 பக்கங்கள் இது. 350 ரூபா இதனுடைய ப்ரைஸ் வந்து 350 ரூபா அவர் வெளியிட்டிருந்தாங்க. இதில் முழுக்க முழுக்க ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், குறி சுருக்கமாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நான் பரவலாக ஒரு கேள்வி வந்து பல பேருக்கு கேட்டிருக்காங்க, என்கிட்டே கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு மோடி அப்படி என்னதாங்க செய்தார். இதனுடைய விளைவாக தான் இந்த புக்கை எழுதுறதுக்கு என்ன தூண்டிச்சுது, அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, மக்களுக்கு தெரியலை. அதை தெரியப்படுத்துகிற விதமாக அந்த மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வரலாறுலையும் கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் 27 எழுதியிருக்கேன். அவசியம் வாங்கி படிங்க இந்த புத்தகத்தை. இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். அதாவது வந்து தீண்டாமை ஒழிச்சது ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அப்படி சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஆனால் உண்மையிலே அவர் ஒழிச்சாரா இல்லை அதே மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த ஜிஎஸ் லட்சுமண ஐயர் இவரை விட பல மடங்கு ஆக்கப்பூர்வமாகவே தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டிருக்கார், செய்திருக்கார் தீண்டாமை. அதாவது இந்த ஹரிஜன மக்களுக்கு வந்து ஹரிஜன சேவா சங்கத்தில் வந்து மகாத்மா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு அது. அதில் ஜிஎஸ் லட்சுமண ஐயர் இருந்திருக்காரு, அவருக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து 650 ஏக்கர் சொந்த நிலம் இருந்திருக்கு, டிஎஸ் வங்கின்னு ஒரு பேங்க் நடத்தியிருக்காங்க. இது எல்லாமே சுதந்திர போராட்ட காலத்தில் சுதந்திரத்துக்காக வேண்டியும் இந்த ஹரிஜன மக்களுக்காக வேண்டியும் இழந்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க, தானம் பண்ணியிருக்காங்க. ஹரிஜன மக்களுக்கு குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்காரு, அந்த ஹரிஜன மக்கள் மாணவர்களுக்கு தனி விடுதி, அப்புறம் ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காரு, இப்படி நிறைய விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அவங்க வீட்டிலேயே, அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், அவங்க வீட்டிலேயே வந்து உள்ள கிணத்துல ஹரிஜன மக்களை கூட்டிகிட்டு வந்து தண்ணி எடுங்கன்னு திறந்து விட்டுருக்காரு. பொது கிணத்துல தண்ணி எடுக்க முடியாத நிலைமையில் இருந்து அந்த காலகட்டத்தில், அது ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டில் சமபந்தி பூஜை நடத்தியிருக்காரு, ஆலய பிரவேசம் பண்ணியிருக்காரு, ஆனால் அதே ஈரோடு இவர் கோபிச்செட்டிப்பாளையம் அந்த அதே ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர் தான் ஈரோடு ஈவே ராமசாமி நாயக்கர். இது மாதிரி எதுவுமே பண்ணல, ஆக்கப்பூர்வமாக தீண்டாமை ஒழிக்க எதுவுமே பண்ணல. இந்த விஷயங்களெல்லாம் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். இது மாதிரி இன்னும் கடலூர் அஞ்சலி அம்மாள், தூக்குமேடை ராஜகோபால் நாடார், இப்படி பரவலாக நிறைய பேருடைய வரலாறுகளையும் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு மறைக்கப்பட்ட வரலாறுகள் அதையும் இதில் தொகுத்துருக்கேன். அதை ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் அவங்களையும் சொல்லிட்டு தான் திட்டத்துக்கு போயிருக்கும். அதனால் அவசியம் வாங்கி படிங்க, நிச்சயமாக படிக்கணும். இந்த புக்கு தேவைப்படுறவங்க நிச்சயமாக என்ன நீங்கள் அணுகலாம், தாராளமாக எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து 9092345641 9092345641 இந்த நம்பருக்கு வந்து அவசியம் நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் இதை எடுத்து பேசுவேன். உங்களுக்கு புக்கு நான் தாராளமாக அனுப்பி தரேன். 350 ரூபா விலை, 368 பக்கங்கள். சரி சார், மிக்க சந்தோஷம் சார். உங்களோட பணி மேம்மேலும் வளர தேசிய சிறகுகள்லேருந்து நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்போது அடுத்ததாக வந்து கோரமண்டல் விரைவிரையில் ஒரிசா மாநிலத்தில் நடந்த விபத்து, இதில் இதை சுற்றி நடக்கிற அரசியல், பல அரசியல் கட்சிகள் இதை வச்சு நிறைய அரசியல் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் முதல் கட்டமாக என்ன நினைக்கிறீங்க? விபத்து வந்து தவிர்க்க முடியாது, நடக்கக்கூடாது. பொதுவாக அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், அது பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், விபத்துங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அது வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு அதாவது டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக நம்ம நிறைய முன்னேற்பாடுகளை பண்ண அது இன்னும் குறைஞ்சிட்டு வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய விபத்து, கிட்டத்தட்ட 275 பேர் மரணம்ங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. இது வந்து இதில் வந்து மனித தவறு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க, அதில் சதி இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, ஆனால் சதி இருக்குங்கிற மாதிரி தான் நம்பப்படுது. ஏன்னா ஒரு ட்ரெயினை வந்து ஒரு கூட்ஸ் வண்டி வருது, அதை லூப் லைனில் அதை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அதே லூப் லைனில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸையும் டைவெர்ட் பண்ணி விடுறாங்க. ஏன் அதை விட்டாங்க, அதில் என்ன நடந்துச்சு, அதில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சிக்னல் அந்த மாதிரி மாறிச்சா, அப்படி மாறினதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ட்ரெயின் அங்கே அவங்களுக்கு ட்ரெயின் டிரைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு க்ரீன் சிக்னல் வந்து அவர் போவார், அவருக்கு எந்த லைனுங்கிறத அவரும் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் லூப் லைனில் தண்டவாளத்தை திருப்பி வச்சிங்கன்னா அது லூப் லைனில் தான் அது போகும், இல்லை ஸ்ட்ரைட்டாக போகக்கூடிய தண்டவாளத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக போவார், அதனால் அவருக்கு மேலே தப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கட்டுப்பாட்டில் உள்ள அந்த ஆட்களில் யாரோ ஒருத்தங்க இதை பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, இது நடந்த உடனே ஒரு ட்ரெயின் வந்து அதில் போய் கூட்ஸ் ட்ரெயினில் மோதிட்டு மோதினோடனே அதனுடைய பெட்டியெல்லாம் வந்து, ஏன்னா அது கூட்ஸ் ட்ரெயின் நின்னது வந்து எக்கு ஏற்றிட்டு வந்திருக்கு, இரும்பு எக்கு. இப்போ எக்குங்கிறது வெயிட் ரொம்ப அதிகம், அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் வந்து
128 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த கோரமண்டல் அது அதனுடைய யூஸ்வலான வேகம் தானா, அதுக்கு மேலெல்லாம் அது அதிக வேகத்தில் வரல, கொடுக்கப்பட்ட வேகத்தில் வந்திருக்காங்க. வந்த ஸ்பீடில் அது மோதினால அதில் வந்து நிறைய பெட்டிகள்லாம் தடம் புரண்டு பக்கத்து ரைட் சைடில் உள்ள மற்ற கம்பார்ட்மெண்ட் மற்ற ரயில்வே ட்ராக்லேயும் அது விழுந்துட்டு, இப்போ எதிர் திசையில் வந்த சென்னை பெங்களூர் கௌரா எக்ஸ்பிரஸ் வந்து அந்த ஏற்கனவே தடம்புரண்டு கிடந்த அந்த பெட்டிக்கு மேலே அது மோதி அதுவும் விபத்துக்குள்ளாயிருக்கு. அப்போ எதிர் திசையில் வந்த வண்டியை அது நிப்பாட்டியிருக்கணும். அது காலாவாசம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கம்மியான நேரத்தில் குறிப்பிட்ட நிமிஷத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டுன்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்து. ஏன்னா அது எதிர் எதிர் திசையில் அவங்களுக்கெல்லாம் சிக்னல் கிளியராக இருக்குது, அதுக்கு அவருக்கு சிக்னல் கிளியர், கிரீன் சிக்னல், அதனால் வந்தது. இது அடிப்படையான விஷயம், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் ஏதாவது சதி நடந்திருக்கலாம்ங்கிற மாதிரி தான் எனக்கு படுது. ஏதாவது வந்து அது குறிப்பாக வந்து ஜிஹாதிகள் அந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள் தரப்பில் இருந்து இதுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்க முடியும். ஏன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ரயில்வே தண்டவாளத்தில் வந்து டிராக்டர் வீலத்துக்கு அதை டயரை தூக்கி கொண்டு வச்சாங்க, அதில் இது தப்பிச்சுட்டுன்னு ஒரு நியூஸ் நான் பார்த்த ஞாபகம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு உள்ளால் சென்னை இந்த திருச்சி பக்கத்தில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த வண்டிக்கு வந்து ஒரு லாரி டயரை கொண்டு போய் தூக்கி கொண்டு தண்டவாளத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் யார் வச்சாங்கிறது இது வரைக்கும் வெளியே தெரியவே இல்லை. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதில் ஏதோ ஒரு சரியானால் தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டே வரீங்க, தேஜஸ் ரயில் நிறைய விட்டுட்டே வரீங்க. இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயம். டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையில வந்து புல்லட் ட்ரெயின் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சர் இப்போ தான் போய் நின்று நம்ம புல்லட் ட்ரெயின் விடணும்னு சொல்கிறார், அதுக்கு வேலை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குங்கிறதே அவருக்கு தெரியலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. தெரிஞ்சிருந்தனா அவர் அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்பு வசதிகள் அதிகமாக நமக்கு தேவை, புல்லட் ட்ரெயின் அவசியம் தேவை. நம்ம வந்து உலகத்திலே இப்போ நம்பர் ஒன்னாக இருக்கும் மக்கள் தொகையில், நமக்கு வந்து அவசியம் புல்லட் ட்ரெயின் தேவை, எல்லாமே தேவை. விமான போக்குவரத்தும் அதிகமாக தேவை தான், அதே மாதிரி சாலை போக்குவரத்தும் தேவை. ஆனால் எட்டு வழிச்சாலையே வேண்டான்னு சொன்னதும் இவங்க தான் சொன்னாங்க. போராட்டம் நடத்தி அதை கெடுத்து விட்டதும் திமுகவும் மற்ற அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் அதை கெடுத்து விட்டாங்க. இன்றைக்கி புல்லட் ட்ரெயின் வேணும்னு கேட்குறது அதே முதலமைச்சர் தான் கேட்குறது. சரி பரவாயில்ல, இனிமேலாவது இந்த ரோடு கிடையாது போடணுங்கிறதுல அவங்க செய்தால் நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தில் இந்த சதி நடந்திருந்தனா கண்டிப்பாக அவங்கள விட மாட்டாங்க. ஏன்னா சிபிஐ விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கனால அதை என்னால் சொல்ல முடியாது. இதில் இன்னொரு தகவல் சொல்லணும், என்னென்னா மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து சிபிஐ விசாரணை இது எதுக்கு, அவங்க வந்து ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் வந்து அதை அவங்க என்னத்தை அவங்க இதை சோதனை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு அந்த இதை ஒரு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் இழுத்துட்டு போகிறாரு. அது எனக்கு புரியலை. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் ஏறக்குறைய அந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கவங்க எல்லாருமே இதே மாதிரியான கருத்தை தான் அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதில் எனக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சென்னையில் நீங்கள் இந்த விபத்து நடந்திருக்கு, திருநெல்வேலியில் வந்து எஸ்டிபிஐ கட்சியில் இருந்து உட்காந்து அவங்க பேட்டி கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது. இதில் வந்து யாரையும் குறை சொல்லலை, முஸ்லீம் பயங்கரவாதிகள் தான் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு இதுவரைக்கும் எந்த தரப்பிலிருந்து யாருமே சொல்லலை. அப்படி சொல்லாத போது அதில் முஸ்லீம்கள் வந்து ஈடுபட்டால் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி இந்த பேட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும், அதில் நீங்கள் பாருங்கள், இப்போ கூட வீடியோ இருக்கும், எடுத்து பாருங்கள். அது முஸ்லீம்களுக்கு மேலே பழியை போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. மம்தா பானர்ஜி அங்கே வந்தோன்னா சங்கிகளெல்லாம் ஓட்டம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியலை. யாருமே சொல்லலையே, முஸ்லீம்கள் தான் வந்து இந்த இதை நடத்துனாங்க, அதில் வேலை பார்த்த ஒருத்தர் மூலமாக இதை இயக்குனாங்கன்னு யாராவது சொன்னாங்களா சொல்லலை. அப்போ ஏன் இவங்க முந்திரி கொட்ட மாதிரி முன்னே வந்து இப்படி வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இருக்கு இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு அது புரிஞ்சுது. ஏதோ ஒன்று ஒரு பிளான் நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இருக்குது. நிச்சயமாக இல்லை ஒரு சதி இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா அதை களை பிடிங்கிருவாங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ், அதாவது ரயில்வே அமைச்சர், அவரை வந்து இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி பல எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க. காங்கிரஸில் ராகுல் காந்தி சொல்கிறாரு, அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவரை வச்சுக்கிட்டே அவரை பற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி ரயில்வே அமைச்சர் சரியில்லை, இவங்க சரியாக வேலை பார்க்கல, ராஜினாமா பண்ணுன்ற மாதிரி பேசிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் மேலே தான் மொத்த பொறுப்பும் இறங்குமா? அதாவது எப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு தவறு நடந்துட்டுனா அந்த துறை சார்ந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவே ரொம்ப வருஷமாகவே நம்ம நாட்டில் வந்து அதை வச்சு நடைமுறையில் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கையை வைப்பாங்க, அவர் நல்லதை செய்தாரா, அவர் தான் உண்மையிலே காரணமா இல்லையா, இதுக்கு எப்படி அவர் பொறுப்பேற்க முடியும் அப்படின்லாம் நம்ம வந்து யதார்த்தமான விஷயங்களை யோசிக்க மாட்டோம். ஆனால் எந்த இதாக ஆட்சியாக இருந்தாலும் அந்த கோரிக்கை வச்சுக்கோங்க. காங்கிரஸ் பீரியட்லையும் பிஜேபி இந்த கோரிக்கை தான் முன்வைக்கும். பிஜேபி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க இதை தான் சொல்லுவாங்க, இவர் ராஜினாமா பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதை சொன்னதில் முக்கியமான ஆள் வந்து ஒன்று மம்தா பானர்ஜி.
அவங்க வந்து 2011ல இருந்து 2009ல இருந்து 11 வரைக்கும் அவங்க தான் ரயில்வே துறை அமைச்சர் இருந்தாங்க. அதாவது இதுல மன்மோகன் சிங் பிரதமரா இருந்த 2-5 ஆண்டுகள்ல இவங்க வந்து இதா இருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க மேற்கு வங்காளத்துல வந்து அவங்க கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்ற உடனே முதலமைச்சரா போகும்போது இதை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க அங்க போனாங்க. இது நிலவரம். அப்படி அவங்க இருக்கும்போது 2010ல் மேற்கு வங்காளத்தில் ஒரு ரயில்வே விபத்து நடந்துச்சு. மேற்கு அவங்க அவங்களுடைய ஸ்டேட், அது அவங்க மாநிலம், 140 பேர் செத்து போயிட்டாங்க அந்த ரயில் விபத்தில். 200 மேற்பட்டவங்க காயமடைந்திருந்தாங்க. அப்போ அந்த அம்மா ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணாங்களா, நேரடியாக இவங்ககிட்ட தான் கேட்குறேன். அடுத்து இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். 2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அந்த சம்பவத்தில் அந்த சம்பவம் நடக்கும்போது வாஜ்பாய் பீரியட் மத்தியில், அதில் ரயில்வே அமைச்சராக இருந்தவர் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் வந்து அப்போ ராஜினாமா பண்ணாரா, அவர் பண்ணுறதுக்கு ராஜினாமா லெட்டரை கொடுத்தாரு, அவர் வாங்கலன்னு சொன்னோம்னு விட்டுட்டார். சம்பிரதாயத்துக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் அந்த துறையிலேருந்து வெளியே வந்திருக்கணும்ல, இப்போ அவங்கெல்லாம் தான் இந்த குறை சொல்கிறாங்க, அதனால சொல்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா லல்லு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006ல் வந்து மும்பை இதில் வந்து ரயில்வே இதில் தொடர் குண்டு வெடிப்பு நடந்துச்சு. மிகப்பெரிய உலகத்தையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு முஸ்லீம் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு அது, தாக்குதல். அப்போ அந்த டைமில் ரயில்வே அமைச்சர் யார்? லல்லு பிரசாத் யாதவ். இன்றைக்கி அந்த ஈர வெங்காயம் தான் சொல்கிறார் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறார். ஆனால் அவர் வந்து அவர் தான் இப்போ ரயில்வே அமைச்சர், அவர் ராஜினாமா பண்ணாரா? ஒரு சம்பிரதாயத்தை கூட ராஜினாமா லெட்டர் கொடுக்கவே இல்லை. இது காங்கிரஸ் பீரியட். இவர் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஆட்சியில் வந்து இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்கேன், யார் நான் இப்போ சொன்ன இதில் யாராவது ராஜினாமா பண்ணியிருந்தாங்களா? பண்ணலை. மம்தா பானர்ஜி இவங்க ஆட்சி தான், லல்லு பிரசாத் ஆட்சி, லல்லு பிரசாத் வந்து இவங்க ஆட்சி தான், அதனால் இவங்க யாருமே பண்ணலை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, நம்மளாம் தமிழ்நாட்டுக்காரங்கள, அதனால் இந்த சம்பவத்தை சொல்ல மறைக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இதுவும் கூட. நேற்று அதாவது 5ஆம் தேதி காலையில் 2:30 திருச்சிக்கும் சென்னைக்கும் இடையில் பைபாஸில் ஒரு விபத்து நடக்கும். விபத்து எப்படி நடக்குன்னா, திருச்சி அதாவது பெரம்பலூர் பக்கத்தில் நடக்குது இந்த விபத்து, திருச்சி நியர் அப்படின்னு வச்சுக்கோங்க. சென்னையில் இருந்து அதாவது சென்னை திருச்சியை நோக்கி ஒரு டிராக்டர் போயிட்டு இருக்கு, டிராக்டர் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற டிராக்டர் போயிட்டே இருக்குது. அது ஓரமாக தான் போக முடியும் பைபாஸில், அதுக்கு ஸ்பீடுக்கு அது போயிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு வேன் வருது. இந்த வேன் திருவண்ணாமலையிலேருந்து வந்து அவங்க திண்டுக்கல்லை சார்ந்தவங்க, அவங்க அங்கே வழிபாடுலாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. குலதெய்வ இது கோயிலுக்கு போயிட்டு ஒரு அருணாச்சலேஸ்வரையும் கும்பிட்டுட்டு இவங்க வர்றாங்க. 10 ஒரு வேனில் வர்றாங்க. இது வந்து அந்த ரயில் இந்த டிராக்டரை ஓவர்டேக் பண்ணி போகும்போது கண்ட்ரோல் கட்டுப்பாட்டை இழந்து ரைட் சைடு உள்ள அந்த தடுப்பு இதை தாண்டி அதுக்கு அந்த பக்கம் போயிருக்கு. இதை டிராக்டரை இடிச்சுட்டு தான் போயிருக்கு. அப்போ டிராக்டர் வந்து அந்த வேகத்தில் அது இடது பக்கமே போய் குப்புற கவிழ்ந்து அதில் 3 இருந்தவங்க காயம் அடைஞ்சிருக்காங்க, சாகலை. இப்போ ரைட் சைடு போன வேன் வந்து அந்த பக்கம் போய் விழுந்ததில் அதில் வந்தவங்களையும் 1-2 காயம். இந்த சூழ்நிலையில் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யார்? அந்த வழியாக வந்தவங்க, சென்னை மார்க்கத்தில் வந்தவங்க, பஸ் ஆட்டு கார் எல்லாம் வந்தவங்க, வண்டியை நிப்பாட்டி இந்த இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு ஆம்புலன்ஸு பண்ணுறாங்க. காலையில் 2:30 அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்தாலும் தூங்கிட்டு தான் இருந்திருப்பார் வீட்டில். அந்த ஆம்புலன்ஸ் எங்கே விட்டுருக்காரு அங்கே தூங்கிட்டு இருந்திருப்பார். அப்புறம் அவர் கிளம்பி வரதுக்கு 1 மேலே ஆயிருக்கும். ஏன் அந்த 1 சொல்கிறேன்னா அது காரணம் இருக்குது. திருப்பியும் வந்து அவங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு வந்த உடனே இது எங்கே சென்னையில் இருந்து சென்னை மார்க்கமாக வரக்கூடிய வண்டி வரக்கூடிய அந்த ரோட்டில் தான் ஆம்புலன்ஸை நிற்கிது. நின்று இவங்களெல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. டிராக்டரில் வந்தவங்களையும் காயம்பட்டவங்களையும் ஏற்றுறாங்க, இந்த வேனில் வந்து காயம்பட்டவங்களையும் ஏற்றுறாங்க. ஏற்றுறது யாரெல்லாம்? அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர், அவருக்கு உதவியாளர், அப்புறம் இந்த வேனில் வந்து இதில் காயம்படாமல் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஏற்றிட்டு இருக்காங்க. பெண்களெல்லாம் சேர்ந்து தான் இதில் ஏற்றுறாங்க. இப்போ சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒரு பஸ்ஸு போகுது. இந்த பஸ்ஸு அப்படியே அந்த எந்த இடத்துல டிராக்டருக்கு மேலே இந்த மோதி இந்த விபத்துக்குள்ளாகி இந்த வேன் வரலாய் ரைட் சைடில் போச்சுதோ அதே இடத்துல போய், அங்கே எதுவுமே இல்லை ரோட்டில், ஆனால் இது ரைட் சைடு போகுது. இந்த பஸ்ஸு வந்து போய் அங்கே ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ரோட்டில் விழுந்து கிடந்து அங்கே எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க மேலே நசுக்கி ஆம்புலன்ஸில் டிரைவர் அவுட்டு ஸ்பாட்லேயே, அந்த டிராக்டர் ஓனர் அவுட்டு, அந்த இன்னொருத்தர் அவுட், 3 ஸ்பாட்லேயும் செத்து போயிட்டாங்க. இது நடந்தது 5 இன்றைக்கி நம்ம 6 பேசிகிட்டு இருக்கோம், 5 காலையில் 2:30. அதுக்கு பிற அதில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து வானத்தில் அதாவது மேலே ஏரில் பறந்து கிட்டத்தட்ட 1 ரிவர் அது திருச்சியை நோக்கி அந்த ரோட்டில் போயிருக்கு. அப்புறம் ரைட் சைடு ஒரு மில்லில் போய் மோதி, மில்லு சோத்தில் மோதி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ஓடையில் போய் கவிழ்ந்து விழுந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய வேகத்தில் இது வந்திருந்த பஸ் வந்திருந்தால் அந்த சம்பவம் நடந்திருக்கும். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு யாரை நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லுவீங்க? இது தொடர் விபத்து தானே? ஆமாம், தப்பு நிறைய நடக்குதுலாம் இல்லை. நீங்கள் அங்கேருந்து ஒரு டிராக்டருக்கு மேலே ஒரு வண்டி மோதி விபத்துக்குள்ளாயிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்க, ஆம்புலன்ஸு வருது, போலீஸுக்காரங்க வரணுமா வர வேண்டாமா? முதல் கேள்வி என்னுடையது.
ஆம்புலன்ஸுக்கு வரக்கூடிய அதே டைமில் இது பைபாஸில் நடந்திருக்கு விபத்து. அப்போ அந்த இடத்துக்கு போலீஸுக்காரங்க வந்திருக்குன்னு தானே, அவங்க வந்திருந்தா எல்லாம் பேரிகார்டெல்லாம் போட்டு தடுப்பெல்லாம் வச்சு வரக்கூடிய வண்டியெல்லாம் அவங்க ஒழுங்குபடுத்திருப்பாங்க, வேகத்தை குறைக்க வச்சுருப்பாங்கல்ல. அப்போ இந்த பஸ்ஸும் வேகம் குறைஞ்சி வந்திருக்கும்ல. அப்போ வந்து அதை தடுக்க தவறுனது யார்? தமிழ்நாடு போலீஸ் தானே. ரோடு வேண்டாம், நீங்கள் வந்து போட்டது வேண்டாம், நேஷனல் ஹைவே, அதனால் மத்திய அரசு போட்டு தந்த ரோடுன்னு சொல்லலாம். பயணம் பண்ணுறது, வண்டி வாகனம் போகிறது எல்லாம் நம்ம தானே போயிட்டுருக்கோம். இதுக்கு கட்டுப்பாடு போலீஸுக்காரங்க யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? சிஎம் கண்ட்ரோலில் இருக்காங்க. ஸ்டாலின் வந்து ராஜினாமா பண்ணிடுவார், இதுக்கு பண்ண சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா இவங்கெல்லாம்? தமிழ்நாட்டில் உள்ளவங்க, இங்கே உள்ளவங்களும் எல்லாம் சொன்னாங்க, ரிசைன் ரிசைன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் நான் இந்த கேள்வி வைக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் எந்த வாகனமாக இருந்தாலும் சார், அதாவது குறிப்பாக டீ போர்டு வாகனங்கள், ஃபோர் வீலர் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வேகத்தடை வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்திருக்கணும். அப்போ தான் வந்து எஃப்சி பண்ண முடியும். எஃப்சின்னா என்னது? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அப்படி தானே? ஃபிட்னஸ்னால் என்னது? தகுதி இருக்காங்கிறத ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் செக் பண்ண. அப்போ நீங்கள் யார்ட்டியெல்லாம் என்ன மாதிரி லட்சணத்தில் நீங்கள் இதை செக் பண்ணுறாங்க? தகுதி கட்டுப்பாட்டை இழந்து போனதாக பஸ்ஸையும் சொல்கிறீங்க, வேனையும் சொல்கிறீங்க, அப்படி தான். அது கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டு, கட்டுப்பாட்டை என்ன கட்டுப்பாட்டை இழந்துச்சு? அதில் உள்ள எந்திர கோளாறு வந்துச்சா? இல்லைன்னா ஸ்டீரிங் திருப்பும்போது அது திருப்பாமல் அது இஷ்டத்துக்கு அது போச்சுதா? இல்லை வீல் அதுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுதா? இல்லை வேகம் ரொம்ப அதிகமாக வந்ததுனால இவங்க திருப்பும்போது திருப்ப முடியாமல் அது கட்டுப்பாட்டை இழந்தா? ரெண்டு விஷயமா நடந்திருக்கும். அப்போ மெஷினரிஸ் அது மெக்கானிக்கல் விஷயத்தில் தப்பு இல்லாமல் டிரைவர் மேலே உள்ள மிஸ்டேக்லையும் நடந்திருக்கும். அப்போ டிரைவர் மேலே மிஸ்டேக் வரணும்னா எப்போ வரும்? வேக கட்டுப்பாட்டு கருவி அவன் பொருத்தாமல் இருந்தால் வரும். குறிப்பிட்ட வேகம் தானே போகணும்னு வச்சுருக்கீங்க, அதை முறையாக அவன் பொறுத்து எஃப்சிக்கு வரும்போது நீங்கள் பெயிண்ட் அடித்த உடனே நீங்கள் கொடுத்துறீங்க, எஃப்சி கொடுத்துரு ஓகேன்னு கொடுத்துறீங்க. இப்போ அந்த பஸ்ஸுக்கெல்லாம் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்திருக்காங்களா? எஃப்சிக்கு வரும்போது வேணால் நீங்கள் பொருத்திருப்பீங்க. அதுக்கு பிறகு அவன் கலத்தி வச்சுட்டு வண்டியை ஓட்டுறான், இதையே நீங்கள் செக் பண்ணல, இதுக்கு மேலே இதுக்கு யாரும் நீங்கள் குறை சொல்லுவீங்க? ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ரெண்டு பஸ்ஸு ஓடுதுன்னு சொல்கிறார் ஒரு பஸ் ஓனர். ஒரே அவருக்கு இதில் ஓடலை, ஆனால் இப்படியெல்லாம் ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்னு சொல்கிறார் ரெண்டு அவர் சொன்னது. ஆனால் இன்னும் வெளியே விசாரிக்கும் போது பல இது, ஒன்று வந்து நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு ஒரு பஸ் வருதுன்னா இன்னொன்று கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவிலுக்கு போகுது, ரெண்டும் சேம் ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும். அதில் ஓடிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து எஃப்சிக்கெல்லாம் கணக்கு அனுப்பாங்க, ஒன்று அது பாட்டு இன்னொரு இடத்துல ஓடிட்டு இருக்கும். இது தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இதுக்கு யார் பொறுப்பு எடுக்கிறது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுடைய கவனக்குறவுனால நடக்குது. அடுத்து இன்னொரு முக்கியமான, 22 பேர் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. கள்ளச்சாராயம் டாஸ்மார்களை பிடிச்சி சாகலை, கள்ளச்சாராயம். இப்போ கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு விட்டது யார்? தமிழ்நாடு அரசு. அப்போ தமிழ்நாடு அரசு தானே இதுக்கு பொறுப்பேற்கணும். அப்போ முதலமைச்சர் தானே இருக்கு பொறுப்பேற்கணும். 22 பேர் செத்தாங்களா சார்? அப்போ அவனு ராஜினாமா பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? இது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். ஏன் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க? நம்ம ரயில்வே அமைச்சரை வந்து இவங்க ஏன் இந்த மாதிரி கரிச்சு கொட்டுறாங்க அப்படின்னா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. நாம் வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் வர்றது, மோடி பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி ட்ரெயின் என்ஜின் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கணும். வெளிநாடுகளில் முன்னேறிய நாடுகளில் ஓடின ட்ரெயின் என்ஜின் எல்லாம் அவன் கண்டம் பண்ணி காயலங்கடையில் போடுறதுக்கு ஒதுக்கி வச்சதை வாங்கிட்டு வந்து தான் நம்ம ஓட்டிகிட்டு இருந்திருக்கோம். இப்போ தான் அது உண்மையெல்லாம் வெளியே தெரியுது. இப்போ இவர் வந்த பிறகு தான் இந்தியாவில் மேக்கிங் இந்தியா ஸ்கீமில் இந்தியாவிலேயே நம்ம இப்போ பெரம்பூர் ரயில் தொட்டி தொழிற்சாலை, ரயில் பெட்டி தொழிற்சாலை தான், ட்ரெயின் என்ஜின் தயாரிக்கக்கூடிய இடம் இல்லை. இப்போ அங்கே தயாரிக்கிறாங்க, என்ஜினும் சேர்த்து தயாரிக்கிறாங்க. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெயின் என்ஜின் எல்லாம் கூட. பெட்டியும் ஏற்றுமதி பண்ணுறோம், ட்ரெயின் என்ஜினும் ஏற்றுமதி பண்ணுறோம். இங்கே வந்தே பாரத்னு சொல்லி அடித்து இறக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இதுக்கு அவ்வளோதும் காரணம் நம்ம ரயில்வே அமைச்சர். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபி ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதை புரிஞ்சுக்கணும். அவர் ஐஐடி இதில் வந்து அவர் வெற்றி பெற்றவர். அவர் ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். வாஜ்பாய் பீரியடில் இவர் வந்து செக்ரட்டரியாக இருந்தவர், பிரதமருக்கு செக்ரட்டரியாக இருந்தவர், மிக திறமையான ஆள். அப்படி ஒரு திறமையான ஆளை கொண்டு வச்சதுனால தான் ரயில்வேயில் நீங்கள் மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்தே பாரத்தை அங்கே இங்கே இயக்கிக்கிட்டே இருக்க முடியுது. அப்போ இது வந்து இந்தியாவினுடைய இந்திய ரயில்வேயினுடைய மிகப்பெரிய அபரிமிதமான ஒரு வளர்ச்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையில் புல்லட் ட்ரெயின் ஓடக்கூடிய அளவுக்கு அந்த வேகம் வேலமாக அந்த வேகம் எடுத்து வேலை நடந்துகிட்ருக்கு. சீக்கிரம் அந்த இது நடக்காது, தொடங்கின பிறகு இன்னும் பல இடங்களில் இந்தியா முழுக்கவே புல்லட் ட்ரெயின் வரும். இப்போ இதெல்லாம் யார் கொண்டு கொண்டு வந்திருக்காங்க? நம்முடைய ரயில்வே அமைச்சர் கொண்டு வந்திருக்கு. அப்போ இப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து என்னென்னா அவருக்கு மேலே ஒரு இது, வெளிநாட்டுக்காரன் அவங்க மேலே, அவருக்கு மேலே வந்து இவர் வந்தவரை இதெல்லாம் செய்கிறாரு, அதனால் இதை பண்ணக்கூடாது, பண்ணனால நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து பாதிக்குதுன்னு சொல்லி அவன் கோவப்படுறான் வருத்தப்படுறான்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அவனுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று, அவன்கிட்ட வந்து நம்ம இந்த ரயில்வே என்ஜின் ரயில் என்ஜின் எதுவுமே வாங்குறது இல்லை, அதனால் பாதிப்பு. இன்னொன்று, நாம் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், அவன் எங்கெல்லாம் சப்ளை பண்ணாலும் அங்கெல்லாம் பண்ணுறான். இதை விட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, குறைந்த பட்ஜெட்டில் நாம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் எடுக்கிற இதில் தான் ஒரு ஒரு ராக்கெட்டை விட்டுட்டு இருக்கோம். நம்ம நாட்டு பட்ஜெட் அவ்வளோதான். ஒரு ஹாலிவுட் மூவி எடுக்கிற அந்த பட்ஜெட்டில் தான் ஒரு ராக்கெட்டை நம்ம செலுத்திட்டு இருக்கோம். சந்திராயன் அந்த டைமில் பிரதமர் இதை தான் சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் இப்போ ரயில் என்ஜினும் வந்து சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் விலை குறைவாக இருக்குது.
அப்போ எல்லாரும் இதை தான் விரும்புகிறாங்க, தரமாக இருக்குது. அதே சமயத்தில் அப்போ இதை விரும்புகிறாங்க. இதுக்கு யார் காரணம்? நம்ம ரயில்வே அமைச்சர். அப்போ இந்த ரயில்வே அமைச்சரை மாற்றணுன்னே அவன் எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறத இவங்க வாயினால் சொல்கிறாங்கன்னா, இவங்க யாருக்காக வேண்டி, இந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி இருக்காங்களா, இல்லை நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு சிறக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் இதை தான் இதை சொல்ல முடியும். நிச்சயமாக இவங்கெல்லாம் வந்து அந்நிய கைக்கூலிகளாக செயல்படுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. வெளிப்படையாகவே இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சார், நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே, ஆனால் வந்து இதுக்கு மத்திய அரசு கொஞ்சம் கூட பொறுப்பேற்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது இல்லையா? ஏன்னா இப்போது ஆட்சியில் இருக்கிறது இவங்க தான் அப்படின்றதால என்னன்னாலும் உங்கள் ஆட்சியில் நடந்தது, நீங்கள் ஒரு பொறுப்பு ஏற்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேள்வி. அரசு வந்து இதை நியாயப்படுத்தலை. பிரதமர் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்தார், அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தார். அதை நம்ம எல்லாம் வீடியோலேயே பார்த்துட்டோம், எல்லாம் இந்த டிவி சேனல்கள் மூலமாக பார்த்துட்டு தான் இருக்கும். அவர் உடனே அங்கே போயிட்டார். போய் அதுக்கு என்னென்ன நட இன்னொரு முக்கியமான விஷயம் சார், 51 மணி எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த மார்க்கத்தில் என்ன மறு அடுத்து ட்ரெயினெல்லாம் சீரமைச்சு ட்ரெயினெல்லாம் விடுறதுக்கு குறைஞ்சது 2-3 வாரம் ஆகும். பழைய காலத்து கதை இதுதான், ஒரு இடத்துல விபத்து நடந்ததுன்னா அதை சீரமைக்கிறதுக்கு அதை தண்டவாளத்தை சரி பண்ண எல்லாம் பண்ணி எடுத்து ஒழுங்குபடுத்துறது ஒரு 2-3 வாரம் வரைக்கும் அந்த மார்க்கமாக ட்ரெயின் போகாது, அது அதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்க வந்து 51 மணி நேரத்தில் அது வரைக்கும் ரயில்வே அமைச்சர் அங்கே தான் இருந்தார், அவர் எங்கேயுமே போகல. அங்கே இருந்து பிரதமர் வரும்போது கூட இருந்தார், அப்புறம் அவர் அவங்கெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. போகிற பிறகு இவர் அங்கே இருந்து மீட்பு பணிகளை 17 மணி நேரத்தில் இதை முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் முடித்து எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அந்த தண்டவாளத்தை சரி பண்ணி உடனே அதில் ட்ரெயின் 51 மணி நேரத்துக்குள்ளால் ட்ரெயின் ஓடக்கூடிய அளவுக்கு அதை தயார்படுத்தி ட்ரெயினையும் அதில் ஓட வச்சுட்டு தான் அவர் அங்கேருந்து வெளியே போயிருக்கார். போகும்போது நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க, அவர் வந்து கை காட்டினார், அப்புறம் அதை பார்த்து கும்பிட்டாரு, கும்பிட்டுட்டு தான் அதை வழி இது தொடங்கி வச்சார். அப்போ 51 மணி நேரத்தில் ஒரு விபத்து நடந்திருக்கு, அது யாரும் விரும்பி யாருமே விபத்து நடக்கணும்னு எதிர்பார்க்கறதில்ல. அது இயல்பாக எது நடக்குது, சதியினால் நடந்தாலும் எதுனால நடந்தாலும் அது எது நம்ம யாரும் விரும்புறதில்லை. அதுக்கு பிறகு அதை வந்து நம்ம மறுசீரமைப்பு பண்ணுறோம்ல, அந்த இடத்துல அவங்க முழு மூச்சேதனை செய்கிறாங்க. அதில் அவங்க வந்து அவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, கண்டுக்காமல் இருக்காங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீம் போனாங்க, நம்ம இவர் வரக்கூடிய அடுத்த இதை துணை முதலமைச்சராக போகிறார்னு நினைக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின். இவர் இங்கேருந்து போனார், கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு போனார். நம்ம வீடியோவில் ஃபோட்டோக்கள்லாம் பார்த்தோம். இவர் எங்கே போய் என்னத்தை பார்த்தார்? இவர் இங்கேருந்து அங்கே போ இங்கே இருக்கக்கூடிய சென்னையிலேருந்து இவங்க வந்து அங்கே போகிறது ஒரிசாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து அவர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். பிரதமர் அவ்வளோ ஸ்பீடாக அவர் வந்து பார்த்துட்டு போகிறார். இவங்க இங்கேருந்து போனவங்க வந்து அங்கே போய் ஸ்பாட்டில் போய் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஏதோ ஆஸ்பத்திரி போனதாக அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் இவங்க போய் நிறைய நவீன் பட்நாயக் தான் பார்த்தாங்க, அங்கே உள்ள முதலமைச்சரை தான் பார்த்து நாங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது இங்கேருந்து ஃபோன் பண்ணாலே அவர் சொல்லிடுவார் என்ன நடந்துச்சுங்கிறது. ஒரு கேலிக்கு தானே, ஒரு சம்பிரதாயத்துக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி தானே இவங்க போனாங்க. அதில் கூட அங்கே போய் என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணாங்க, இவங்க எங்கெல்லாம் பான்பராக வாயின்னு சொல்லிட்டு நடந்தாங்க. அன்றைக்கி ராத்திரி அவன் தான் ரத்தம் கொடுக்க வந்து நின்னான். அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டிலேருந்து பெரிய இழப்பு இல்லை, அதை நம்ம ஒத்துக்கலாம். காயம்பட்டிருப்பாங்க, இது வரைக்கும் உயிரிழப்பு இருந்த மாதிரி பதிவாகலை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இருக்கலாம், சொல்ல முடியாது, ஒன்று அப்படி இருந்தால் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனாலும் காயம்பட்டவங்க ரத்தம் கொடுக்க வந்தானே, காயம்பட்டால தமிழனும் சேர்ந்தான், காயம்பட்டான் அவனு ரத்தம் கொடுக்க ராத்திரியோட ராத்திரி அவன் தானே வந்து நின்னா. நீங்கள் தானே பான்பாராக வாயின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு அலைஞ்சிங்க, பிரிவினையை தூண்டி நீங்கள் தானே பேசுனீங்க. ஆனால் அவன் தானே வந்து முன்னாடி நின்னான், நீங்கள் எப்போ போய் அங்கே போய் சேர்ந்தீங்க? அப்போ இப்படி தான் இவங்களுடைய இதெல்லாம் அரசியலுக்காக எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதனால் பிரதமர் பதவி விலகணும், இல்லை இதனால் இந்த ஒரு காரணத்தினால ரயில்வே அமைச்சர் பதவி ஏற்கணும், பதவி விலகணும் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. இவரை காலி பண்ணால் இன்னொரு ஆளை கொண்டு வச்சு, அவர் இவரோட பெட்டராக இருந்தால் பரவாயில்ல, இவரோட டம்மியாக போயிட்டார்னா இன்னொன்று, இவர் இதுக்கு உள்ளால் வந்து நிறைய அவர் ஒரு ஐஏஎஸ்ன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஐஏஎஸ் பாஸ்ட்டு அவர். அப்போ அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால தான் சரியான ஆள் தூக்கி கொண்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ இவங்க சொல்கிற இவங்க யாருமே அதை பற்றி யோசிக்காமல் சொல்கிறாங்கன்னா உள்நோக்கத்தோடு சொல்கிறாங்க ராஜினாமா பண்ணணுட்டு. அதை ஏற்றுக்கிட்டு மோடியும் வந்து நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னார்னா அது ஏற்று சரியாக இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் அவங்க பொறுப்பு ஏற்கலைன்னு சொல்ல முடியாது, பொறுப்பு அவர் தானே ஏற்றாகணும், பிரதமர் அவர் தானே. இந்த நாட்டில் ஒரு பெரிய விபத்து நடந்ததுன்னா அவர் தான் பொறுப்பு அதுக்கு. அதுக்காக வேண்டி நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதே ஏற்றுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க ஒன்றும் 10 லட்ச ரூபா அந்த ரயில்வேலேருந்தே கொடுத்தாங்க அந்த இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு, அது வந்து ஒரு உயிரை திருப்பி கொண்டு வராது, இருந்தாலும் ஒரு சின்ன ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி என்ன உடனடியாக மருத்துவ குழுலாம் இறக்கி விட்டாங்க, நீங்கள் இறக்கி பண்ண 17 மணி நேரத்தில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 3 ட்ரெயின், 1 கூட்ஸு, பாக்கி 2 வந்து எக்ஸ்பிரஸ்ஸு. அதில் உள்ள அப்போ எவ்வளோ பேர் காயம், கிட்டத்தட்ட 1000க்கு மேலே காயம், 1000க்கு மேலே வந்திருக்கும் காயம். அவ்வளோ பேரையும் இவங்க காப்பாற்றி எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு அனுப்புனாங்கல்ல, இது இவ்வளோ செய்தாங்கல்ல, பொறுப்பெடுக்கலன்னு சொல்ல முடியாது. இவங்க அப்படி ஒரு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம்.
சார், இப்போ வந்து ஒரு 6 மாதமாகவே பார்த்துக்க போனால் பல எதிர்கட்சிகள், அதாவது வந்து நிதிஷ்குமார் வந்து விலகி போனதுக்கப்புறம் அவர் போய் எதிரில் நின்னது, அப்புறம் வந்து இங்கே தெலுங்கானா முதலமைச்சர், இந்த மாதிரி பல பேர் வந்து மம்தா பானர்ஜியை இப்போ வந்து காங்கிரஸ் கூட எனக்கு ஏன் ஸ்டேட்டை நீ விட்டுட்டா போதும், நான் வந்து காங்கிரஸ்க்கு நான் சப்போர்ட் பண்ண தயாருன்ற அளவுக்கு பேசிட்டாங்க. ஸோ இப்போ இந்த 6 மாதமாக நடக்கிற இந்த விஷயங்கள், இப்போது ஒரு கொஞ்சம் சில காலமாக வந்து இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் விளைவிக்கிற மாதிரி நடக்கிற விஷயங்கள், அப்புறம் கர்நாடகாவில் எலெக்ஷன் தோற்று போனது, இதெல்லாம் சேர்ந்து 2024 மோடி அவர்கள் திருப்பி பிரதமராகிறதுக்கு பிரச்சனையை உண்டாக்குமா? அதாவது பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறாங்க, மோடி வந்து வரக்கூடாது மறுபடியும் அப்படின்னு சொல்லி இந்த எதிர்கட்சிகள்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது அவங்க அரசியலில் அவங்க நிலைப்பாடாக தான் இருக்கும், அதுக்கு தான் நோக்கி தான் அவங்க போவாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியும் மோடி தான் மறுபடியும் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறது, அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, அவங்க அரசியலில் சீனியர் ஆட்கள் இவங்க எல்லாருமே, நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரிதான், லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும் சரிதான், இல்லை இவங்க மம்தா பானர்ஜியாக இருந்தாலும் சரிதான், எல்லாருமே வந்து நம்முடைய முதலமைச்சரை விட சீனியர் ஆட்கள் தான். ஏறக்குறைய கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், எல்லாருமே எதிரெதிர் ஆட்கள் தான். காங்கிரஸுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஆகாது, கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது, கம்யூனிஸ்டுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் ஆகாது, ஆனால் இவங்க எல்லாரும் இப்போ ஓரணியில் வந்து நம்ம எல்லாம் நின்று நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் முத ஒரு உங்களுக்கு உள்ளால் ஒரு பிரதமர் வேட்பாளரை முத ஐடென்டிஃபை பண்ணுங்கள், முத ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அந்த பிரதமர் வேட்பாளர் வந்து மோடியை விட சிறந்தவராக நீங்கள் கொண்டு வாங்க. வாரிசு அரசியல் இல்லாமல் நேர்மையான ஒரு ஆளாக, உண்மையிலேயே நாட்டுக்காக உழைக்கிற ஒரு ஆளாக நீங்கள் ஒரு ஆளை கொண்டு வாங்க, கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்துங்க, மக்கள் ஓட்டு போட்டு அவங்க வெற்றி பெற போகிறாங்க, அவ்வளோதான். நிதிஷ்குமார் வந்து இன்றைக்கி காலையில் உள்ள செய்தி பத்திரிகையில் வந்தது, அவர் ஒரு எதிர்கட்சியெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ஒரு கூட்டம் வச்சுருக்காரு, மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு, அந்த கூட்டத்துக்கு வந்து கட்சியினுடைய பிரதிநிதிகளை அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறார். திமுக அங்கேருந்து எனக்கு திமுக சார்பில் நாங்கள் இவரை அனுப்பிடுறேன் அப்படிலாம் சொல்லாதுங்க, கட்சி தலைவரே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிதிஷ்குமார் தான் ஏற்பாடு பண்ணுறாரு, மம்தா பானர்ஜி போவாது முத, அது இங்கே நம்ம முதலமைச்சர் போக மாட்டார், பிரணாயஜியும் போவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. சரி, எப்படி இந்த கூட்டணி விளங்காது இதுக்கு? ஏன்னா கடந்த கால வரலாறு அதுதானே, ஒரே ஒரு ஆள் அவ்வளோ கட்சிகளையும் அரவணைச்சு எடுத்து போய் ஏதோ ஒப்பேத்தி முடிச்சாருன்னா வாஜ்பாய் தான், 24 கட்சி கூட்டணியில் இருந்து அவங்களெல்லாம் மேய்ச்சி கட்டி இழுத்துட்டு போய் 5 வருஷத்தை பில்லப் பண்ணார், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி முராஜி தேசாய் இருக்கும்போது கூட அவங்கள நடத்த உடலை, இடையிலேயே கலைச்சி விட்டுவிட்டாங்க, அவ்வளோதான். அது பிறகு அதுக்கு முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்களும் நிறைய இந்த கூட்டணின்னு வந்தனாலே அதான் குழப்பம் தான். அதில் தப்பிச்சது ஒன்று, வாஜ்பாய் பீரியடில் அவங்க 5 வருஷமாக கூட்டணியோடு இழுத்துட்டு போய் கரெக்டாக முடித்தாங்க, 24 கட்சி கூட்டணி. பிறகு இவங்களுடைய கூட்டணி தான், ஏறு நம்ம காங்கிரஸ் ஆட்சி கூட கூட்டணி தான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு கொஞ்சம் பெரும்பான்மை எண்ணிக்கையில் எம்பிக்கள் இருந்தாங்க. இப்போ யாருக்குமே ஒரு 50 MP கிடைக்க வாய்ப்பு இல்லை, காங்கிரஸுக்கும் கிடைக்க இப்போவும் இல்லை, 44 தான் போய் நிற்கிறாங்க. காங்கிரஸினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 44 கீழே தான், இப்போ அதில் எத்தனை குறைஞ்சிருக்குன்னு தெரியல. இவ்வளோதான், கர்நாடகா தேர்தலில் சொன்னீங்க அங்கே மிகப்பெரிய வெற்றின்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டேன். ஆனால் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் அங்கே அதிகமான எம்பி பிஜேபி தான் கிடைக்கும், அதுதான் விதி, வாஜ்பாய் காலத்திலிருந்தே அங்கே அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும், கர்நாடகத்தில் இன்றைக்கி எலெக்ஷனோட 2019 தேர்தலோட 24-25 எம்பிகள் வந்து பிஜேபி, 28 தான் மொத்தமே, கர்நாடகத்தினுடைய மொத்த எம்பி சீட்டு 28, அதில் 25 வந்து பிஜேபி வெற்றி பெற்றுச்சு, 24 வெற்றி பெற்றுச்சு, அதுக்கு பின்னாடி இன்னொரு எம்பியும் உள்ளே வந்துட்டார், அப்படி 25 இப்போதைக்கு பிஜேபி கையில் இருக்காங்க, 3 MP தான் வெளியே நிற்கிறாங்க, அதுவும் வந்து குமாரசாமிக்கெல்லாம் உண்டு எம்பி உண்டு, அவங்க கட்சிக்கெல்லாம் கூட உண்டு. இப்போ நீங்கள் அடுத்த வரக்கூடிய 2024 அடுத்த வருஷம் நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இதில் 1-2 குறையெல்லாம் கூடலாம், கூடுது கூட வாய்ப்பு இருக்குது, கூடுதலுக்கு அதிகமாகிறது கூட வாய்ப்பு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கர்நாடகத்தில் இதுதான் நிலவரம் அப்படின்னு சொல்லும்போது வட இந்தியாவில் சொல்லவே வேண்டாம், நிச்சயமாக சொல்லவே வேண்டாம். அவங்க எல்லாமே கரெக்டான அவன் புரியுது, நம்ம தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் எல்லாம் புரியுது, தமிழ்நாடு கேரளா சவுத்தில் வந்து ஆந்திரா, ஆந்திராவில் நீங்கள் சொன்னீங்க, தெலுங்கானாவில் நீங்கள் சொன்னீங்க, சந்திரசேகர் அவர் எப்படி காங்கிரஸ் கூட கூட்டணி வைப்பார், வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸும் அங்கே எதிராக தான் நிற்கிது, காங்கிரஸை ஏற்று தான் அவர் கட்சியை ஆரம்பித்தார், இப்போ காங்கிரஸுக்கு எதிராக தான் அவர் நிற்கிறாரு அங்கே, பிஜேபி ஒரு பக்கம்னா காங்கிரஸும் மும்முனையாக நின்றுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கூட இங்கே சேர்ந்தாங்கனாலே இவங்க இது செல்வ போயிடணும்னு அவங்களுக்கு தெரியும். சந்திரசேகர் ராவ் அவர் எப்படி, அவர் ஏற்கனவே அதை வந்து கட்சியை வேற தேசிய கட்சியாக மாற்றி வச்சுருக்காரு, அவருக்கும் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு போகிறாரு. அவர் எப்படி இந்த கூட்டணியில் வந்து நீங்கள் அவரை பிரதமர் ஆக்குறேன் இல்லை உங்கள் மக கவிதாவை ஆக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்க, ராகுல ஆக்குறேன்னு சொன்னால் அவர் எப்படி உள்ளே வருவார், வரமாட்டார். இப்படி தான், இந்த மாதிரி தான் அவங்க வந்து
ஒரு கூட்டணி அமைப்பாங்க, அதில் வந்து யாருங்கிறத நாங்கள் வந்து முடிவு செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் முடிஞ்சு போச்சு. ஒரு சமயத்தில் வந்து இந்தியா முழுக்க இருந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்த கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி. இன்றைக்கி பாருங்கள், சுருண்டு போய் ரெண்டு எம்பியில் வந்து நிற்கிது, அவ்வளவு கேவல். அதுவும் தமிழ்நாட்டை வச்சு தப்பிச்சு நிற்கிது. இந்த கட்சிக்கு ரெண்டு எம்பி, அந்த கட்சிக்கு ரெண்டு எம்பிங்கிற லெவலில் அது தேசிய அங்கீகாரத்தை சிபிஐ எல்லாம் விட்டு தொலைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. தொலைச்சிக்கிட்டு அங்கீகாரம் கூட இல்லாத ஒரு கட்சியாக அன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க. இதான் லட்சம். இதை நோக்கி தான் இவங்களை காங்கிரஸும் போயிட்டுருக்காங்கிறது. அதனால் இதனால் பாஜகவுக்கு பாஜக எப்போ வலுவிழக்க முடியும், இல்லை வெற்றி கொள்ள முடியும்னா, பாஜகவை விட சிறப்பான ஆட்சி இவங்க கொடுக்கணும், மோடியை விட சிறந்த பிரதமரை இவங்க கேண்டிடேட்டாக கொண்டு வரணும். அது இல்லாத வரைக்கும் நீங்கள் அதை பற்றி நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் வேணால் நீங்கள் வேறு மோடிக்கு மேலே அபாண்டமாக ஒரு ஜாதி ரீதியாக மத ரீதியாக என்னத்தை வேணால் சொல்லி சொல்லி, அதுவும் போன எலெக்ஷனில் சொல்ல முடியுது, வரக்கூடிய எலெக்ஷனில் அது கூட கண்டிப்பாக பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் மோடி தான் பிரதமர்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் 2302 எம்பியோட கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றது பாஜக. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அதை விட கூடுதல் தான் கிடைக்கும். பாஜக மட்டுமே 302 MP கிடைச்சாங்க, இனிமேல் கூட்டணிக்கையோட சேர்த்து 330 இதை வந்தாங்க, இனிமேல் அதை விட தாண்டி தான் போவாங்கங்கிறது தான் இன்றைக்கு உள்ள நிலவரம். ஏதோ கர்நாடகத்தில் இது வெற்றி பெற்றுச்சுங்கிறது, இன்னும் 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகுது, அங்கே வந்து கண்டிப்பாக ராஜஸ்தானில் கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் தோக்க போகுது. அது அங்கே அப்படி தான் நிலவரம், அங்கே உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு உள்ளாலே அவங்களே அவங்க மேலே மண்ணவாரி போடுற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று, மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியாக தான் இருக்குது. அப்போ ராஜஸ்தான் போயிடும், மற்ற மாநிலங்களும் இங்கே தெலுங்கானா ஏற்கனவே அவங்க கையில் இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பாக வரவும் செய்யாது. அது பிஜேபி வரணும் வரும் வாய்ப்பு இருக்குது, சந்திரசேகர் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் அங்கே உள்ள நிலவரம். இதுமாதிரி மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு நிலவரத்தில் இருக்காங்க. அதனால் ராஜஸ்தான் காங்கிரஸை விட்டு போச்சுனாலேயே அப்போ காங்கிரஸாக கூட்டணி கட்சிகளையும் மதிக்க மாட்டாங்க. எப்படி கர்நாடகத்தில் லீசா வெற்றி பெற்ற உடனே எல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய புத்துணர்வு கிடைச்ச உடனே எல்லாரும் அதை ஆதரிக்கிறாங்களோ, இதுமாதிரி ராஜஸ்தானில் தோக்கும்போது காங்கிரஸ் தோற்று போச்சு, 5 மாநிலத்தில் உள்ள கூட தேரல, எல்லாம் உள்ள தான் வெற்றி பெற்றுச்சு, சின்ன மாநிலத்தை ஒரு மாநிலம் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க, அது நெருங்கி வரும்போது தெரியும். அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே இதில் இருக்கக்கூடிய திமுகவே வெளியே ஓடி போயிடுவாங்க, ஆகா இதில் இருந்து பிரயோஜனப்படாது, வேறு மாதிரி நம்ம ஏதாவது ட்ராக் ஓட்டலாம், இது வழக்கமாக அதெல்லாம் செய்வாங்க, நல்லா வெளியே வந்துடுவாங்க. இல்லை காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும், இல்லை காங்கிரஸ் கூட்டணியோடு இவங்க ஆட்சி பிடிப்பாங்கன்னா கனவு தான், அது பேசிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அது ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சு போயிடும். நிச்சயமாக பிஜேபி கூட்டணி தான் மறுபடியும் வந்து அதிகமான இடங்களை பிடிக்கும். கண்டிப்பாக 350 அவங்க டார்கெட்டு, பிஜேபி தனியாகவே வெற்றி பண்ணணும்னு சொல்லி அவங்க உழைக்கிறாங்க, வேலையும் தொடங்கி செய்துட்டு இருக்காங்க, நிச்சயமாக அதை நோக்கி போவாங்கங்கிறது என்னுடைய கருத்து. சார், கடைசியாக வர 2024 தேர்தலில் தமிழகத்தோட பங்கு, மோடி அவர்கள் வெற்றி பெறாருனா என்ன அளவுக்கு தமிழகத்தோட பங்கு இருக்கும்? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோன்னா தமிழர்கள் பாரம்பரியமான செங்கோலை வேற நம்ம எடுத்துகிட்டு போய் பார்லிமெண்ட்டில் மோடி அவர்கள் வச்சுருக்காரு, இதனால் இங்கே இம்பேக்ட் இருக்குமா, தமிழக மக்கள் எப்படி பங்களிக்க போகிறாங்க? இதில் என்னுடைய கருத்து என்னென்னா, ஒன்று வந்து கூட்டணி சார், அதாவது நிறைய விஷயங்களை வந்து மோடி வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு, இந்த புக்கில் கூட நான் அதை தான் நிறைய இதை நான் சொல்லியிருக்கேன், தமிழகத்துக்கு அந்த திட்டங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்ரா வங்கியெல்லாம் நம்பர் ஒன்லேயே தமிழ்நாடு தான் இருக்கும், முத்ரா இருக்குது, முத்ரா வங்கி பயனாளிகள், இதே மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது அடித்தட்டு மக்களுக்கு அது மோடியினுடைய வீடு தாங்கிறது கூட தெரியாது, அந்த வீட்டில் தான் அவங்க இருப்பாங்க, அது மோடி ஸ்கீமில் தான் நம்ம இந்த வீட்டிலே இருக்குங்கிறது கூட தெரியாது. இல்லைன்னா சில பேர் தெரியாமல் இருக்காங்க, அப்படி அப்பாவித்தனமாக இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு முந்தின எலெக்ஷனில் இருந்த அந்த மோடி எதிர்ப்பு இப்போ இல்லை, அவருக்கு மேலே அபாண்டமான ஒரு இதை குற்றச்சாட்டை பண்ணி அவரை வந்து ஒரு வில்லனாகவே சித்தரித்து வச்சதுனால வச்சுருந்தாங்க, அது மறுக்க முடியாது. இப்போ வந்து அப்படி இல்லை, அது வந்து மாறி இருக்குது. அதே சமயத்தில் மோடி உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு தமிழர்கள் மேலே ஒரு பாசம் வச்சுருக்காருங்கிற அந்த இடத்துல செங்கோலை நீங்கள் சொன்னாரால் நான் ஒன்று சொல்கிறேன், செங்கோலில் தமிழில் தான் எழுதியிருக்கு, அந்த செங்கோலை தான் கொண்டு வச்சுருக்காரு. அந்த செங்கோல் அங்கே வைக்கும்போது புதிய பாராளுமன்ற கட்டத்தில் அந்த சபாநாயகரை இருக்கைக்கு பக்கத்தில் கொண்டு மோடி வைக்கும்போது அதில் ஓதுனது வந்து தமிழ் பாடல் தான், கோளறு பதிகத்தை தான் பாடினாங்க, திருஞான சம்பந்தர் அவர்களால் இயற்றப்பட்ட கோளறு பதிகத்தை பாடி தான் அதில் கொண்டு வச்சாங்க. அப்போ அதை அந்த பாடுமேனே வந்து தமிழ் பாட்டு தான் பாடினாங்க. அப்போ நீங்கள் பார்க்கணும், நம்ம ஒரு தமிழ் ஒரு மாநிலம்தான், ஒரு மாநில மக்களால் பேசக்கூடிய மொழி தான், பெரும்பாலான வட இந்தியாவில் பேசக்கூடியது ஹிந்தி தான். அப்போ ஹிந்திக்காரன் ஒருத்தன் கூட கோவப்படலையே. இதுவே நீங்கள் இந்தியில் பேசி அந்த இதை வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பேருக்கு இடுப்பில் துணியே இருந்திருக்காரு, சரிதானே? இவங்க வந்து உடனே அது ஹிந்திக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அந்த தமிழை அழிக்கிறதுக்கு மோடி பாடுபட்டார், அவர் தமிழை எதுவுமே சொல்லவே வேண்டாம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் தமிழை இவ்வளோ தூரம் அவர் கௌரவப்படுத்தியிருக்கார், தமிழர்களுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கார், ஆனால் ஒருத்தர் கூட அதை வந்து ஆதரிக்கலை. ஒருத்தனை மக்களை ஆதரிக்கிறாங்க, இந்த அரசியல்வாதிகள் ஆதரிக்கலை. இந்து என் ராம் முதற்கொண்டு திட்டமிட்டு அதை வந்து வசை மாறிட்டே இருந்தார், இதனால் உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்காது. நானும் சொல்கிறேன், இந்த செங்கோலை வச்சதுனால மோடிக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, அப்படி போடவும் மாட்டாங்க. தமிழனுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குற அவருக்கும் தெரியும்,
இந்த செங்கோலை வைக்கிறதுனால மட்டுமே வந்து எல்லாரும் பிஜேபியில் தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபிக்கு எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கிடையாதுன்னு தெரியும். அவர் அவருக்கு பணியே செய்யும், ஏன்னா அவர் வந்து எதை எதிர்பார்த்து பாரதியாருக்கு வந்து அங்கே கொண்டு இருக்கையெல்லாம் வச்சார், எதை எதிர்பார்த்து காசி தமிழ் சங்கமும் நடத்தினார் அவர். இதெல்லாம் தமிழர்கள் வந்து எல்லாரும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க, ஒரே நாளையில் எல்லாம் திரும்பி வந்து ஓடும். அவருக்கு தமிழ் ஒரு தொன்மையான மொழி, எப்படி சமஸ்கிருதம் ஒரு புனிதமான மொழி, தொன்மையான மொழி, அதுமாதிரி தமிழும் ஒரு தொன்மையான மொழி. அதுக்கு முந்திய மொழிங்கிறத அவரே வாயினால் சொல்லிகிட்டு இருக்கார். அவருக்கு தாய்மொழி குஜராத்தி, அதை கூட அவர் வந்து கண்டுக்கல, அதை பற்றி அவர் சொல்லவே இல்லை. இங்கேருந்து பாரதியாரை தூக்கிட்டு போகிறாரு, இங்கேருந்து திருவள்ளுவரை தூக்கிட்டு போய் அவர் பண்ணுறாரு, அதை தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டே தான் வர்றாரு. அதனால் புதுசாக அவர் பண்ணலை. ஆனால் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலையில் இதனால் மட்டுமே நடக்குன்னு சொல்லலை, ஆனால் களம் மாறிட்டு வருது. குறிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழக பாஜக தலைவர் ஆன பிறகு இங்கே ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதனால தான் அவரை தனிப்பட்ட முறையில் ஆட்டுக்குட்டி அது இதுன்னு சொல்லிட்டு அவரை விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஒரு நேர்மையான ஐபிஎஸ் ஆஃபீஸர், கருத்து அவங்க அரசியலுக்கு வேண்டி என்ன வேணாலும் அவரை இழிவுபடுத்தி பேசலாம். அவர் வந்து கரைபடாத ஒரு கரத்துக்கு சொந்தக்காரங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரே நாள் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன், ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் நடக்குது. அவர் வந்து லக்னோ ஐஐஎம்மில் அவர் படிக்கிறார், படிக்கும்போது அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஐபிஎஸ்க்கு அதாவது யூபிஎஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கார். அதாவது டெல்லியில் போய் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்காரு. வாரத்தில் சனி ஞாயிறு வந்துச்சுன்னா டெல்லிக்கு போயிடுறாரு, ட்ரெயின் ஏறிடுறாரு. அங்கே அதை முடிச்சுட்டு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் லக்னோவில் வந்து ஐஐஎம்மில் வந்து அவர் படிக்கிறார். அங்கே எம்பிஏ கிளாஸ் அது, அதை அட்டன் பண்ணுறாரு. இப்போ எக்ஸாம் வருது, எக்ஸாம் ரெண்டுமே ஒரே டைமில் வருது. வரும்போது ஒரு நாள் அவன் வரும்போது இவர் போய் அங்கே டீன் எல்லாம் போய் பார்த்து டீன்ட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா, டைமை வந்து மாற்றி வைக்க முடியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா ரெண்டுமே காலையில் தான் வருது. அப்போ இன்றைக்கி வந்து மாற்றி தர முடியுமா வேண்டாம், 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு தனியாக வைக்கிறாங்க. தனி கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் காலையில் இது எழுதிடுங்க, ஐபிஎஸ் யூபிஎஸ்சி எழுதுறாரு. ஈவினிங் வந்து 6 மணிக்கு மேலே இங்கே அந்த எம்பிஏக்கு உள்ள எக்ஸாம் எழுதுறாரு. அதை வந்து மாணவர் சங்க தலைவரும் ஒத்துக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டியும் ஒத்துக்கிட்டதுனால அவங்க வந்து அதை பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு நல்ல திறமையான ஒரு மாணவன் வாரா அப்படிங்கிறனால அவங்க ஆதரித்து எல்லாருடைய அனுமதியோடு இதை அவர் அட்டன் பண்ணுறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஒரு நாள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் காலையிலையும் ஆஃப்டர்நூனும் வந்துச்சு, 10 மணி டு 1 மணி வரைக்கும் ஒன்று, 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அடுத்த எக்ஸாமும் வச்சுட்டாங்க. ரெண்டு பேப்பர் ஒரே நாள் வந்துட்டு யூபிஎஸ்சியில். ஆனால் இவருக்கு சூழ்நிலை என்னென்னா, காலையில் 10 மணிக்கு போனோம், 1 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதணும், 2 மணிக்கு போனோம், 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அடுத்த பேப்பருக்கு எழுதணும், இந்த ரெண்டும் யூபிஎஸ்சி. அதை முடிச்சுக்கிட்டு அடுத்த உடனே எம்பிஏ எக்ஸாம் வந்து 6 மணிலேருந்து ஆரம்பித்து 8 மணி வரைக்கும், 9 மணி வரைக்கும் அதை எழுதணும். இதுதான் சூழ்நிலை. இந்த மனசை எப்போ தூங்கியிருப்பார் சொல்லுங்கள், எப்போ முடிச்சிருப்பார், எப்போ தூங்கியிருப்பார், எந்த பேப்பருக்கு படித்ததை எந்த பேப்பருக்கு எழுதணும், குழப்பம் வரதுன்னு செய்யும். சாதாரண ஒரு பிஏ தமிழ் லிட்ரேச்சர் தமிழனாக இருந்து கொண்டே அதில் ஃபெயில் வேறு நிறைய பேர் அதானே நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அந்த ஆனால் இவர் வந்து இப்படி ஒரு எக்ஸாம் எழுதி ரெண்டுலேயும் பாஸ் ஆயிடுறது. யூபிஎஸ்சியில் வந்து top 200 அதில் அந்த இடத்துல வரார். வரும்போது அவர் ஐபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணி அவர் வந்து இதுக்கு போயிருக்கார். இதுவும் அவர் நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் வாங்கி தான் எம்பிஏயும் பாஸ் ஆகிறார். இப்படி ஒரு குவாலிட்டியான திறமையான ஒரு மனிதர், அதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய இதில் அங்கே அந்த இதில் ஊழல்கள் அது ரவுடிசத்தெல்லாம் ஒழிச்சதுனால தான் அவரை சிங்கம் அண்ணாமலைன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து யாரையும் நம்ம சிங்கம் படம் வந்ததே இவரை இதை பண்ணி தான் வந்திருக்கு. சிங்கம் பார்ட்டி இவரை வந்து எப்படி வெளிநாட்டில் போயெல்லாம் வந்து ரவுடி தூக்கிட்டு வந்திருக்காரு. சித்தராமையா முதலமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ வந்து பிரதமர் வரைக்கும் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த டீமோட போய் அங்கே போய் அள்ளி கொண்டு வந்து தான் சிங்கம் 2 அதில் வந்து அவங்க இவர் அறி வச்சிருப்பார் அந்த பாயிண்ட்டை. அந்த அந்த இது இதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான், இதனுடைய இப்போ தாக்கம் தான். இப்போ இந்த அளவு ரியல் சிங்கமே இவர் தான். இப்படிப்பட்ட ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் நேர்மையாக இருக்கார், கரெக்டாக அரசியல் பண்ணுறார். இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும், தமிழ்நாட்டில் வந்து முன்னாடி வந்து பிஜேபியிலேருந்து தலைவர்கள் குறிப்பிட்டு யாரையும் நான் பேரை சொல்லலை, ஆனால் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா திமுகவை எதிர்ப்பாங்க மேலோட்டமாக, ஆனால் அண்டர் கிரவுண்டில் வந்து அவர் கூட ஒரு திமுக தலைவர்கள் கூட ஒரு அனுசரணையாக இருப்பாங்க மறைமுகமாக, அதை பேக்ரவுண்டில் வெளிப்படையாக இங்கே வந்து நேரடியாக இது பகைச்சு ஒரு அறிக்கை விடுவாங்க, ஒரு ஏதாவது ஒன்று சம்பிரதாயத்தையும் எல்லாம் பண்ணிகிட்டே போவாங்க. அதில் விதிவிலக்க அண்ணாமலை ஒருத்தர் மட்டும்தான், திமுக என்னுடைய எதிரி கட்சி, எதிர்கட்சி நான் எதிராக தான் இருப்பேங்கிறத முதலாவது தஞ்சாவூரில் நடந்த விவசாயிகள் போராட்டத்திலே டிக்ளேர் பண்ணிட்டார் தலைவர் ஆன உடனே. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் வேறு, நான் வேறு, தெளிவாக சொல்லிட்டு அவர் அரசியலை முன்னெடுத்து போகிறார். அதனால் அவருக்கு வந்து அதனால தான் அவரை மக்கள் நம்புகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், திமுக அண்ணாதிமுக ரெண்டு தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சி ஆளுங்கட்சியாகவே இருந்துட்டு வந்தது வருது. நாம் வந்து மக்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட தெரியலன்னு மக்களை அப்போ நிறைய பேர் திட்டுவாங்க, உங்களுக்கு ஓட்டு போட தெரியாது, நீங்கள் வந்து திமுகவுக்கு போட்டீங்க, அது இல்லைன்னா அண்ணாதிமுகவுக்கு போட்டீங்க, அவன் கொள்ளையடிச்சா ஆனாலும் நீங்கள் அவனுக்கு தானே போடுறீங்க, இல்லை காசை வாங்கிட்டு போடுங்க, இப்படிலாம் நம்ம நிறைய குறை சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அவனுக்கு ஒரு மாற்று சக்தியை நீங்கள் எப்போ காட்டினீங்க, அரசியல்வாதிகள் ஒரு மாற்று சக்தியை காணிக்கணும்ல, அது எந்த கட்சி வேணால் வரும், பிஜேபி தான் இதுக்கு முன்னாடியே வரதான் செய்து வந்தாங்க, இருந்தாலும் அது ஒரு மாற்று ஒரு லீடரை கொண்டு காணிக்கணும்ல, இல்லை சீமான் வந்தார் அந்த அளவுக்கு இல்லை.
இவர் இவர் வந்தார், விஜயகாந்த் வந்தார், மாற்று சக்தியாக வர மாதிரி ஒரு முயற்சி பண்ணி கொஞ்சம் வந்தாங்க, அவரும் அப்படியே அழிஞ்சு போயிட்டார். அந்த அதாவது பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டார். அடுத்து அன்புமணி, மாற்றம் ஏற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு சுலோகத்தோடு வந்தாங்க, அவராலையும் வந்து மக்கள் அவரை ஏற்றுக்கலை. அப்போ அவரை இவர் வந்தார், கமலஹாசன் வந்தார், அவரை வந்து அவருக்கு தொகுதியில் கூட அவரை வெற்றி பெற வைக்கலை. அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு மாற்று சக்தியாக சரியான ஒரு ஆளாக நிற்கிறது அண்ணாமலை. அதனால அண்ணாமலைக்கு மக்கள் ஆதரவு, பேர் ஆதரவு இப்போ இருக்குது. இது வரக்கூடிய அடுத்த எலெக்ஷனில் 2024 பாராளுமன்றத்துலேயும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு கணிசமான எம்பிக்களை வந்து தமிழ்நாட்டிலிருந்து பாஜக இல்லை பாஜக கூட்டணியிலிருந்து கண்டிப்பாக கிடைக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதில் கூட ஒரு வேற ஒரு மூவ் நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதிமுக பிரிஞ்சு போய் நிற்கிது. நிர்வாகிகளெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்தாலும் கூட அதில் வந்து ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் வெளியே நிற்கிறாங்க. அப்போ அந்த சமுதாயத்தை ஏற்கனவே எடப்பாடி பகைச்சு வச்சுருக்காரு, தேவர் சமுதாயம் முக்கலத்தோரை. அப்போ அந்த சமுதாயம் ஓட்டு அதிமுகவில் இல்லாமல் தான் நிற்கிது இப்போ. அப்போ இவங்கெல்லாம் முதல் ஒன்று சேர்க்கணும், ஒரே அணியில் நிற்கணும். குறைஞ்சபட்சம் ஒரே அணியில் நின்று எதிர்கொண்டால் தான் திமுக வந்து வலுவான கூட்டணியாக இருக்குது. மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு கூட்டணி வலுவாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை எதிர்த்து நிற்கணும்னா இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கணும், இதெல்லாம் ஒரே அணியில் நிற்கணும். இதுக்கு சில முயற்சிகளை அமித்ஷா லெவலில் இருந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த வரக்கூடிய தேர்தலில் வந்து என்னுடைய பார்வையில் என்ன படுதுன்னா, பிஜேபி தலைமையிலான ஒரு அணி, அந்த அணியில் எடப்பாடி பழனிசாமியாக இருப்பார், சசிகலாவும் இருப்பாங்க, ஓபிஎஸ்ஸும் இருப்பார், தினகரனும் இருப்பார். இவங்க அதிமுகவில் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அப்போ பிஜேபி தலைமையிலான அணியில் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி இந்த மாதிரி தான் ஒரு செட்டப்பு அமையும்னு நான் நம்புகிறேன். அதில் ஒருவேளை பாமக வந்து திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படி தான் தெரியுது. போகலாம், போகாமல் இருக்கலாம், போகாமல் இதே கூட்டணி ஆனால் சொல்ல முடியாது. இந்த அணி வலுவாகி ரொம்ப ஸ்ட்ராங்காகி மக்கள் ஆதரவு இந்த பக்கம் தான் இருக்குது, பிஜேபி அணின்னு அவர் போக மாட்டாங்க, இந்த பக்கம் வந்துடுவாங்க. இல்லை இது கொஞ்சம் மீடியம் ரெண்டும் ஏழக்குள்ளே ஈக்குவலாக தான் இருக்குன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனால் பெரும்பாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் முன்னாடியே பேசி முடிச்சிட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க. போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்படி போனால் அங்கே ஒரு இது என்ன நடக்குன்னா, பாமகவினுடைய இளைஞர்கள் படை இருக்கலாம், அதில் நிறைய பேர் பிஜேபி பக்கம் மாறிக்கிட்டே இருக்காங்க. அது வந்து பாமகவை எதிர்காலத்தில் இல்லாமல் அழிச்சு விடும். நீங்கள் இந்த வாட்டி அவர் திமுக கூட்டணிக்கு போட்டோம், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் 2026 வந்து அந்த கட்சி ரொம்ப சின்ன பண்ணமாய் போய் நிற்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் பிஜேபி பக்கம் போயிட்டே இருக்காங்க. ராமதாஸே வருத்தப்பட்டு பேசின விஷயம் அது. அது இப்படி அங்கே ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு பெட்டியை வாங்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கு கூட்டணிக்காக போகிறீங்க, ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. இந்த நேரத்தில் மறுபடியும் அவர் போனார்னா நிச்சயமாக அது பாமகவை பதம் பாத்திரம் பெரிய அளவிலே பதம் பாத்திரங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த அணி நிறைய ஓட்டுகளை பிரி நிறைய எம்பிக்களை பெறும், 25 மேலே எம்பிக்களை பெறுங்கிறது என்னுடைய கருத்து. சார், பல்வேறு விஷயங்களில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கும் தேசிய சிறகுகள் நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நன்றி.